பணம் வேண்டும், அதிக அளவில் பணம் வேணும், அதிக அளவில் பணம் வேணும், அதிக அளவில் பணம் வேணும்னு நீ ஓடினீங்கன்னா அதிக அளவில் பணம் வரும், அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் பிரச்சனை என்னவென்றால் பின்னாடியே பிரச்சனையை நீங்கள் இழுத்துக்கொள்வீர்கள், மன நிம்மதியை இழப்பீர்கள். அப்துல் கலாம் ஒரு வார்த்தை சொல்லுவார், நோட் பண்ணிக்கிறீங்களா, கனவு காணுங்கள், பெரிய லெவலில் கனவு காணுங்கம்பார். என்ன தூங்கி தூக்கத்தில் கனவு காண்றது, அது அந்த கனவு இல்லை. மனம் என்பது தான் காந்த சக்தி. எத்தனையோ லட்சம் கோடி கடந்து போகுது அவருடைய சொத்து மதிப்பு. இது எப்படின்னா, நீங்கள் பாசிட்டிவாக இருந்து பழகிட்டீங்கன்னா பாசிட்டிவான விஷயத்தை ஈர்க்க ஆரம்பிப்பீங்க. அப்போது முதல்ல நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன, ஜெஃப் பிசோஸ்க்கும் சரி பில்கேட்ஸ்க்கும் சரி அதே இதயம் தான், அதே நுரையீரல் தான், அதே கல்லீரல் தான். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். பணம் வைத்திருப்பவருக்கு அதிக பணம் சேர்ந்து கொண்டே இருக்கிறதே இது எப்படி அப்படின்னு ஒரு கேள்வி. இது எப்படி அப்படின்னா, நீங்கள் எந்த அளவுக்கு உங்களது மனம் ஹையர் ஃப்ரீக்குவன்சியில் ஹையர் வைப்ரேஷனில் வைப்ரேட் ஆகுதோ அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய மொத்தத்தை இழுத்துட்டு வந்துடும். ஏன்னா மனம் என்பது தான் காந்த சக்தி. அந்த காந்த சக்திக்கு வெறும் இரும்பு மட்டும்தான் இருக்கும் அப்படின்லாம் கிடையாது. இந்த காந்த சக்தி எதை இருக்கும்னா எல்லாத்தையும் கவர்ந்து இழுக்கும். அப்பேற்பட்ட ஆற்றல் என்பது இந்த மனதிற்கு உண்டு. அப்போது இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ ஜெஃப் பெசோஸ்னு ஒருத்தர் இருக்கிறாருன்னு வைங்க, அமேசானோட ஃபவுண்டர் இருக்கிறாருன்னா எத்தனையோ லட்சம் கோடி கடந்து போகுது அவருடைய சொத்து மதிப்பு. இது எப்படின்னா, அவருடைய மனம் என்ன அலைகள் பூரா எதில் இருக்குன்னா இந்த 1000 கோடி 2000 கோடி லட்சம் கோடியிலேயே அவரோட மைண்ட் வந்து ஃப்ரீக்குவென்சியில் வைப்ரேட் ஆகிட்டு இருக்கும் அவரோட மனநிலை. அப்போ என்னென்னா, அந்த மனநிலை பல லட்சம் கோடியில் வைப்ரேட் ஆகும்போது என்ன ஆகும்னா, அதை சார்ந்து இருக்கக்கூடிய செல்வ வளம், அதை சார்ந்து இருக்கக்கூடிய கோடீஸ்வரர்கள், அதை சார்ந்து இருக்கக்கூடிய மனநிலை, அதை சார்ந்து இருக்கக்கூடிய பொருட்கள், அதை சார்ந்து இருக்கக்கூடிய வணிகம், அத்தனையும் இழுத்துரும் அது. ஸோ உங்களுடைய மனநிலை இப்போ நீங்கள் எப்படி இருக்கு, நீங்கள் ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் ஏழையாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, கஷ்டமாகவே இருக்குங்க, என்னங்க பண்ணுறது, கவலையாகவே இருக்குங்க, என்ன பண்ணுறதுனே தெரிலங்க, எனக்கு உப்புக்கு காசு இல்லை, புளிக்கு காசு இல்லை, குடும்பத்துக்கு நிம்மதி இல்லை, இது கஷ்டமாக இருக்குது, அது கஷ்டமாக இருக்குதுன்னு உங்களோட மனம் எப்போ பார்த்தாலும் இந்த கஷ்டத்தை பற்றியே யோசனை செய்து கொண்டிருப்பதனால் கஷ்டத்தையே அதிகமாக நீங்கள் இழுக்கிறீர்கள். இதனால தான் சொல்கிறாங்க பாசிட்டிவாரு 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 பாசிட்டிவாருன்னு சொல்கிறாங்க. ஏன் புரியுதா உங்களுக்கு, நீங்கள் பாசிட்டிவாக இருந்து பழகிட்டீங்கன்னா பாசிட்டிவான விஷயத்தை ஈர்க்க ஆரம்பிப்பீங்க. ஒருபடி மேலே போய் வேறு லெவலில் பாசிட்டிவாக இருக்கீங்கன்னா வேறு லெவலில் செல்வ வளத்தை ஈர்ப்பீங்க. எல்லாத்தையும் கடந்து அடித்து நொறுக்கி துவம்சம் பண்ணுற அளவுக்கு உங்களோட மனநிலை போய், அந்த அளவுக்கு உங்களுடைய மன ஆற்றல் சங்கல்ப சக்தி போய் உயர்ந்த கட்டத்தில் எப்போ பார்த்தாலும், அதாவது பதட்டம் படபடப்பில் இழுக்கிறது வேறு, ஆங்ஸைட்டி டிப்ரெஷனை கொண்டு வந்துடும். அதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பணம் காசை இழுக்க போகிறன்ற பேரில் படபடப்பில் வேக வேகமாக வேணும் 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 வேணும்னு ஓடினீங்கன்னா நோய் வந்துடும், பின்னாடியே பிரச்சனைகள் நிறையா வந்துடும், பணம் வரும் ஆனால் பின்னாடியே இந்த பிரச்சனையெல்லாம் வந்துடும். அதை நீங்கள் கரெக்டாக நோட்டீஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு ஜஸ்ட் இதில் இருக்கக்கூடிய விளக்கத்தை மட்டும் நான் சொல்கிறேன். பணம் வேண்டும், அதிக அளவில் பணம் வேணும், அதிக அளவில் பணம் வேணும், அதிக அளவில் பணம் வேணும்னு நீங்கள் ஓடினீங்கன்னா அதிக அளவில் பணம் வரும், அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் பிரச்சனை என்னவென்றால் பின்னாடியே பிரச்சனையை நீங்கள் இழுத்துக்கொள்வீர்கள், மன நிம்மதியை இழப்பீர்கள். நிம்மதி எப்போ போகுதோ உடலில் நோய்கள் என்பது அதிகமாக வந்துவிடும். உடலில் வரக்கூடிய முக்கால்வாசி நோய்களுக்கு காரணம் என்னென்னு வந்து கேட்டிங்கன்னா, சரியான மனநிலை என்பது உங்களுக்கு இல்லை. மனத்தெளிவு வந்துருச்சுன்னா உடல் தெளிவு வந்துடும், தேகம் வந்து பொலிவு பெற்றோம். அப்போ நீங்கள் பணம் வேணும் அப்படின்னா டெக்னிக் என்னன்னு வந்து கேட்டிங்கன்னா, எப்பயுமே நான் வந்து ஒரு ஏழையாக இருக்கேன், பிச்சைக்காரனாக இருக்கேன், இதுக்கு கஷ்டப்பட்டுட்ருக்கேன், அது கஷ்டப்பட்டுட்ருக்கேன், உங்களுடைய வைப்ரேஷன் லெவலை அந்த ஃப்ரீக்குவன்சி லெவலை ரொம்ப ரொம்ப லோயர் ஃப்ரீக்குவன்சிலேயே நீங்கள் செட்டப் பண்ணி வச்சுருக்கீங்க. மனம் தானே. அப்துல் கலாம் ஒரு வார்த்தை சொல்லுவார், நோட் பண்ணிக்கிறீங்களா, கனவு காணுங்கள், பெரிய லெவலில் கனவு காணுங்கம்பார். என்ன தூங்கி தூக்கத்தில் கனவு காண்றது, அது அந்த கனவு இல்லை. எண்ணங்களை பெரிதாக வைப்பது, நான் உலக வாழ்க்கைக்கு சொல்கிறேன், ஆன்மீக வாழ்க்கைக்கு இப்போ நான் பேசலை. எப்போ உங்களது எண்ணம் உயர்ந்த நோக்கத்தோடு ரொம்ப பெரும்போக்கான எண்ணத்தோடு எனக்கு வந்தால் நான் செய்வேன் இல்லாமல் ஆல்ரெடி நான் செஞ்சுட்டு தான் இருக்கின்ற தன்மையில் உங்கள் மனம் நம்ப ஆரம்பிக்கணும். உங்கள் மனம் ஆல்ரெடி எனக்கு இருக்கக்கூடிய செல்வ வளத்தை நான் கொடுத்துட்டு தான் இருக்கின்ற பாசிட்டிவ் வைப்ரேஷனோடு நீங்கள் செயல்படும் போது என்ன ஆகும்னா, கொஞ்சம் கொஞ்சமாக லோயர் ஃப்ரீக்குவன்சிலேருந்து ஹையர் ஃப்ரீக்குவன்சிக்கு வைப்ரேட் ஆக ஆரம்பிப்பீங்க. இது எப்படி ஆகும்லாம் தெரியாது. உங்கள் மனநிலை, நம்பக்கூடிய ஆற்றல், சங்கல்ப சக்தி, இதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாற்றும். இது ஒரே நாளில் நிகழ்வது அல்ல, சில பல மாதங்களாகலாம், சில பல வருடங்களும் ஆகலாம். நீங்கள் எந்த அளவுக்கு வைராகியத்தோடு ட்ரை பண்ணுறீங்கன்றதுல தான் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுடைய வைப்ரேஷன் லெவல் ஹையர் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா
அந்த ஃப்ரீக்குவென்சியில் வைப்ரேட் பண்ணணும். எப்படி வைப்ரேட் பண்ணணும்? எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாகவே நினைக்காம பாசிட்டிவான எண்ணங்களை நினைக்கிறது, பாசிட்டிவான வார்த்தைகளை பேசுறது, கோடீஸ்வர எண்ணத்திலேயே இருக்கிறது. இதான் வந்து ரிச் பீப்புள் மென்டாலிட்டின்னு சொல்லுவாங்க. ஒரு ரிச் பீப்புள் இருக்காங்கன்னா, ஒரு கோடீஸ்வரர் இருக்கிறாருன்னா, அவர் செலவு பண்ண போகிற இடத்துல அவரோட ஆட்டிடியூட் எப்படி இருக்கும், அவரோட நடை உடை பாவனை என்பது எப்படி இருக்கும், அவர் செலவு பண்ணுறதுக்கு பணமே இல்லைன்னா கூட எப்படிப்பட்ட ஆட்களை பார்ப்பார், எப்படிப்பட்ட பொருட்களை கவர்ந்து இழுப்பார், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மென்டாலிட்டி தான். ஸோ என்னைக்கு உங்களோட மென்டாலிட்டி நீங்கள் முதல்ல சேஞ்ச் பண்ணுறீங்களோ, அதற்கு தகுந்தாற் போல உங்களது சுற்றமும் சூழலும் மாறுபாடு அடையும். இப்போ புரியுதா? பிரச்சனை எங்கேயுமே வெளியில் கிடையாது, உள்ளே தான் இருக்குது பிரச்சனை. அப்போது பணத்தை கவர்ந்து இழுக்க வேண்டும் என்றால் நீங்கள் அந்த ரிச் பீப்புள் மென்டாலிட்டியில் இருக்கணும். ரிச் பீப்புளோட திமிருத்தனத்தில் இருக்குன்னு நான் உங்களை சொல்லலை, ரிச் பீப்புள் மென்டாலிட்டியில் இருக்கணும். அவங்க லெவலுக்கு திங்க் பண்ணணும். அவங்க லெவலுக்கு எப்பயுமே ரிச் பீப்புள் எப்படி இருப்பாங்க, எப்படி போவாங்க, எப்படி நடப்பாங்க, எப்படி வருவாங்க, எதை சார்ந்த விஷயங்களை செய்வாங்க, என்ன மாதிரியான இடங்களுக்கு போவாங்க, அவங்களோட கான்டாக்டை என்ன மாதிரியான இடங்களுக்கு அவங்க விருத்தி பண்ணிக்கணும்னு நினைப்பாங்க, கிளப்புக்கெல்லாம் போகிறாங்கன்னா வெறும் கூத்தடிக்கிறதுக்கு மட்டும்தான் போகிறாங்களா, இல்லை அங்கே இருக்கக்கூடிய கான்டாக்டை டெவலப் பண்ண போகிறாங்களான்ற அளவுக்கு நீங்கள் திங்க் பண்ணணும். இந்த அளவுக்கு திங்க் பண்ணும்போது உங்களுடைய மனம் என்பது ஒரு லெவல் மேலே போய் அவுட் ஆஃப் த பாக்ஸ்னா என்னென்னு முதல்ல அப்போ தான் பார்க்க ஆரம்பிக்கும். அந்த தன்மைக்கு என்றைக்கு நீங்கள் வர ஆரம்பிக்கிறீர்களோ, ஹையர் லெவல் ஃப்ரீக்குவன்சிக்கு அப்போ தான் வைப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். பணம் என்பதே ஹையர் லெவல் வைப்ரேஷன். அப்படின்னா பணத்தை தாண்டி நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள், நல்ல செயல்கள், அறம் சார்ந்த விஷயங்கள், அறத்தை தாண்டிய அருள் சார்ந்த விஷயங்கள், இறைத்தன்மை என்பது இன்னும் வேற 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 லெவலில் இருக்கு. அந்த ஹையர் லெவல் வைப்ரேஷன், ஹையர் லெவல் ஃப்ரீக்குவன்சின்றது. அப்போ முதல்ல நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? உங்களது எண்ணங்களையும் உங்களது சிந்தனைகளையும் உங்களது செயல்களையும் எப்பயுமே கஷ்டப்படுறவன், நான் கஷ்டமா தான் இருக்கேன் அப்படின்ற தன்மையிலே வச்சிருந்தீங்கன்னா அதுலயே தான் மாட்டிட்டு முடிச்சுட்டு இருப்பீங்க. எப்போ நீங்க ஹையர் லெவல் திங்கிங், பாசிட்டிவான திங்கிங், ஒரு ஹிட்டிங்கான ஒரு அப்ரோச்சோட நீங்க ஹையர் லெவலில் நீங்க ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, நான் ரிஸ்க் எடுக்கிறத நான் சொல்லவே இல்லை, எதுலையும் போய் சிக்கிக்காதீங்க. ரிஸ்க் எடுக்கிற பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோவில் தெளிவாக பேசுறீங்க, அதை பார்த்துருங்க. நான் சொல்வது உங்கள் மன அளவில் அந்த ரிச் பீப்புள் மென்டாலிட்டிக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா எல்லாத்தையும் கவர்ந்து இழுக்க ஆரம்பித்து விடுவீர்கள். ஜெஃப் பிசோஸ்க்கும் சரி, பில்கேட்ஸ்க்கும் சரி, அதே இதயம் தான், அதே நுரையீரல் தான், அதே கல்லீரல் தான். நமக்கு அதே நுரையீரல் தான், அதே இதயம் தான், அதே கல்லீரல் தான், அதே கணையம் தான், அதே இறைப்பை தான், அதே சிறுநீரகம் தான். ஆனால் விஷயம் என்னன்னு வந்து கேட்டிங்கன்னா, அவங்களுடைய மனநிலை உயர்ந்த நிலையில் இருக்கிறது. எப்போ உங்கள் மனநிலையை உயர்ந்த நிலையில் மாற்ற கற்றுக்கொள்கிறீர்களோ, அப்போது உங்களுக்கு வேண்டும் எனக்கூடிய அனைத்து பொருட்களையும் மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டில் நீங்கள் அச்சீவ் பண்ணிடலாம். இதுதான் ஒரு மாபெரும் ரகசியம். நன்றி, வணக்கம்.